குடியரசு தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த வேட்புமனு தாக்கலின் போது காங்கிரஸ் மூத்த தலைவர்களான ராகுல்காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் உடனிருந்தனா் குடியரசு தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ளது.